example 6.3 we work na, if u is equal to x square into y minus x plus y square into x minus y, then show that dou u by dou x plus dou u by dou y is equal to minus 2 into x minus y the whole square. U ங்கிற ஃபங்க்ஷனில் x அண்ட் y டூ வேரியபிள்ஸ் இருக்குது. டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைண்ட் அப் பண்ணுங்கள், டோ யூ பை டோ ஒய் ஃபைண்ட் அப் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருமா, மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு வருமா. ஓகேவா, சரி பாருங்கள். 6.35 யூ இவன் தான் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் வந்து உள்ளார மட்டும் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் கியூப்பா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து உள்ளார மட்டும் பண்ணால் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப்பா. ஓகே, என்னெல்லாம் ஃபைன் பண்ணணும், டோ யூ பை டோ எக்ஸும் டோ யூ பை டோ ஒயும் ஃபைன் பண்ணுங்கள். டோ யூ பை டோ எக்ஸு இந்த யூங்கிற ஃபங்க்ஷனை, ஆமாம், எக்ஸை பொறுத்து ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸு மட்டும்தான் வந்து வேரியபிள், ரிமைனிங் எல்லா வேரியபிளையும் நீங்கள் கான்ஸ்டண்ட் ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸை பொறுத்து ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த ஒய் இஸ் கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு எனக்கு டூ எக்ஸ், அப்போ டூ எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் க்யூபுக்கு டெரிவேட்டிவ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் ஒன்று, ஸோ ஒன் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். ஒய் க்யூப் வந்து கான்ஸ்டண்ட்டாக, கான்ஸ்டன்ட் தனியாக இருந்தால் அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது ஜீரோ, அப்போ இதுக்கு ஜீரோ. ஸோ அப்போ டோ யூ டோ எக்ஸ், டோ எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா. இப்போ இதே மாதிரி டோ யூ பை டோ ஒய் ஃபார்முலா, இப்போ இதை பொறுத்து ஒய்யை பொறுத்தா, ஒய்யை பொறுத்து பண்ணும்போது ஒய்யை பொறுத்து ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இஸ் எனது கான்ஸ்டன்ட், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை ஒய்யை பொறுத்து பண்ணால் ஒன்று. ஓகேவா, மைனஸ் எக்ஸ் க்யூப் இஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் ஜீரோ, ஏன்னா ஒய்யை பொறுத்து பண்ணாலும் எக்ஸ் க்யூப் கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா, ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயரில் எக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்டு, ஒய் ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ் டூ ஒய். ஓகேவா, டூ ஒய் இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் க்யூப்புக்கு ஒய்யை பொறுத்து பண்ணால் த்ரீ ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ டோ யூ பை டோ எக்ஸும் டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணியாச்சேன். இப்போ டோ யூ பை டோ எக்ஸை டோ யூ பை டோ ஒன்று ஆட் பண்ணுங்கள், அப்போ அப்படியே அடிக்கலாமா, டோ யூ பை டோ எக்ஸு ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஒய்யா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயரா, ஒய் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயரா, இதில் காமன் மைனஸ் டூ எடுத்துடலாமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய்யா, தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், அப்போ மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அப்போ தேர்ஃபோர் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்தபடியாக 6.36 பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.36 வாங்க. இஃப் யூ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ தட் டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. சரி, டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் இருக்கணும் மீனிங் என்ன, ஃபஸ்ட்டு யூவை எக்ஸை பொறுத்து ஃபார்ஸ்டர் பண்ணணும், அடுத்து டோ யூ பை டோ எக்ஸை மறுபடியும் எக்ஸை பொறுத்து, அதாவது யூவை வந்து எக்ஸை பொறுத்து டூ டைம் ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அதே யூங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து டூ டைம் ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் அது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர். ரெண்டே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணுமா, ஜீரோ வரணுமா. பாருங்கள், கிவன் வந்து யூ ஈக்குவல் லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா, யூவை எக்ஸை பொறுத்து ஃபஸ்ட் டைம் ஃபார்ஸ்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸு, அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணும்போது ஒய் இஸ் கான்ஸ்டன்ட், லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் லாக் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன, ஒன் பை எக்ஸா, இப்போ ஒன் பை எக்ஸு பிறகு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா, அப்படியே விட்டக்கூடாது. என்ன ரூல், செயின் ரூல், எக்ஸை பொறுத்து பண்ணுறாங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து பண்ணனால எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸு, ஒய் ஸ்கொயர் இஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்க்கு ஜீரோ, அப்போ ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ், அப்போ டூ எக்ஸ் டோடப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், திஸ் இஸ் டோ யூ பை டோ எக்ஸ். அடுத்து டோ யூ பை டோவை அதே மாதிரி தான் ஒய்யை பொறுத்து பண்ணுறீங்க, லாக் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அப்படியே விட்டுறக்கூடாது, செயின் ரூல், எக்ஸ் ஸ்கொயருக்கு ஜீரோ ஒய் ஸ்கொயருக்கு டூ ஒய், அப்போ ஒன் இன்ட்டு டூ ஒய் டூ ஒய், அப்போ டூ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, அடுத்து எகைன் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்ன அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸை மறுபடியும் எக்ஸை பொறுத்து ஃபார்ஸ்ட் டிஃபரன்ஷியல் பண்ணலாம், அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ யூ டோ யூ பை டோ எக்ஸ் என்ன, டூ எக்ஸ் டோ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா, எதை பொறுத்து பண்ணுறீங்க, எக்ஸை பொறுத்து, அப்போ டூ எக்ஸ் டோ மேலேயும் எக்ஸ் இருக்குது, கீழே கீழே உள்ள ஃபங்க்ஷன்லேயும் எக்ஸ் இருக்கேன், அப்போ என்ன மாடல், யூ பை வி மாடல், அப்போ யூ பை வி மாடல் டெரிவேட்டிவாக யூ பை வி இஸ் ஈக்குவல் டு விடியு மைனஸ் யூடிவி டிவைட் பை வி ஸ்கொயரா, விடியு இது யூ இது வி, விடியு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்
டூ எக்ஸ் எக்ஸை பொறுத்து பண்ணால் டூ மைனஸ் யூடிவி டூ எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் ஒய் ஸ்கொயருக்கு ஜீரோ டிவைட் பை வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அடுத்து டூவை கொண்டு உள்ள மட்டும் பண்ணுங்கள் நம்ம டூவை காமன் எடுத்துக்கலாமா டூவை காமன் எடுத்திங்கன்னா டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. அடுத்தபடிய இப்போ பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் என்னதுப்பா எக்ஸ் மை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாமா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரா. அடுத்தது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஆமாம் டோ யூ பை டோ ஏ அகைன் மறுபடியும் ஒய்யை பொறுத்து அப்போ டூ எடுப்பேன் அதை நீங்கள் வந்து யூவி மாடல் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வச்சுக்கோங்க டூ ஒயில் டூ ஒய்க்கு டிஃப்ரென்சேஷன் ஒய்யை பொறுத்து போனால் டூவா மைனஸ் டூ ஒய் அப்படி வச்சுக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஜீரோ ஒய் ஸ்கொயருக்கு டூ ஒய்யா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரா வி ஸ்கொயர். அப்படி எகைன் அப்படியே அப்படி ட்ரூவாக காம எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயரா ஓகேவா. ஸோ இது எகைன் என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரா ஓகேவா ஆமாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது ஒய் ஸ்கொயர் ஆமாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் ஸோ இதுதான் ஆமாம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரா இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா ஓகே. இப்போ டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் சிக்கல் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராடக்ட் பை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரா ஈக்குவேஷன் நம்பர் டூவா ஒன்று டூ ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் வேறு உள்ள ரெண்டு ஜீரோ அப்போ ஜீரோ பை எனிதிங் என்னது ஜீரோ ஓகேவா. டோ ஸ்கொயர் யூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டூ எக்ஸ் ஸ்கொயர் சிக்கல் ஜீரோ தேங்க்யூ.